வணக்கம் பசுமை விவசாயம் யூடியூப் சேனல் நண்பர்கள் எல்லோருக்கும் வணக்கங்க. என்னுடைய பேர் ராஜ்குமார், கம்பெனியோட நேம் ஈரோமார்ட். இன்னைக்கு நம்ம என்ன ப்ராடக்ட் பார்க்க போறோம்னா பில்லிங் மிஷின்ஸ். இந்த பில்லிங் மிஷின்ஸ் எல்லாமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு சின்ன வியாபாரத்திலிருந்து பெரிய வியாபாரம் பண்ணுறவருக்கு தேவைப்படக்கூடிய அந்த ப்ராடக்ட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி விவசாய நண்பர்களுக்கு சின்ன சின்ன வந்து போனால் கடையிலேருந்து பெரிய பெரிய கடை வச்சுருப்பாங்க, உரக்கடை வச்சுருப்பாங்க, அதுக்கப்புறம் போகிற நெல் கடை வச்சுருப்பாங்க, அரிசி கடை வச்சுருப்பாங்க, வியாபாரம் பண்ணுற கடை வச்சுருப்பாங்க, ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் இந்த மாதிரி என்ன மாதிரி சார்ந்த விவசாயத்தோடு இருக்கக்கூடிய உங்களுக்கு எல்லா வியாபாரத்துக்கும் தேவையான ஒரு பில்லிங் மிஷின்ஸ் தான் பண்ண போகிறோம். அந்த டைம்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர்லாம் போட்டு இடத்த அடைச்சிக்கிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கஷ்டப்பட்டு வந்து போகிற பில்லிங் போடுறதெல்லாம் மாறி இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜி வந்து போகிற கை கிடக்காம பட்டன் டைப்லேயே வந்து போகிறேன். உங்கள் ப்ராடக்ட்டை நீங்களே ஆட் பண்ணி நீங்களே பில் பண்ணி டெய்லி என்ன சேல்ஸ் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்கீங்க, ப்ராஃபிட்டில் பண்ணுறீங்களா இல்லை லாஸ்ட்டில் பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் வியாபாரத்தை குறித்து நல்லா தெளிவாக கண்காணிக்கக்கூடிய ஒரு அருமையான ப்ராடக்ட் தான் பண்ண போகிறோம். இதெல்லாம் நம்மளுடைய ஓன் ப்ராடக்டாக இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப எளிய வகையில் யூஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவையோ அதை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம முதல்ல பார்க்க போகிறது என்னென்னா ஒரு கை கடக்கமாக இருக்கக்கூடிய பேசிக் மாடல். எல்லாருமே கேட்ட ஒரு விஷயம் என்னென்னா, சார் இந்த மாதிரி வந்து போகிற கம்மி பட்ஜெட்டில் ஒரு ஸ்டார்டிங் மாடல் ஒரு பேசிக்காக யூஸ் பண்ணுறது கிட்டத்தட்ட போகிற ஒரு டைரி சைஸில் தான் இருக்கும், ரொம்ப காம்பாக்டாகவும் இருக்கும், இதை ஈஸியாக உங்களால் ஆட் பண்ணிக்க முடியும், அதுக்கப்புறம் வந்து போகிற ப்ராடக்ட்டை வந்து போகிற ஈஸியாக உங்களால் பில் போடவும் முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட்டுக்குள்ளே இருக்கும், கையில் வந்து போகிற எங்கே வேணால் கொண்டு போய் நீங்கள் டேபிள் வச்சு இது பண்ணிக்கலாம். ஒரு 100 ப்ராடக்ட், 50 ப்ராடக்ட்லேருந்து 100 ப்ராடக்ட் வரைக்கும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு டீ கடை, சின்ன சின்ன ஹோட்டல்ஸு, கேன்டீனு, சின்ன சின்ன உரக்கடை இல்லை வியாபாரம் பண்ணுற கடை இல்லை வந்து பார்த்தீங்கன்னா விவசாயத்தை சார்ந்த உங்களோட சின்ன சின்ன கடைகளுக்கு இது ரொம்ப ஏற்றதாக இருக்கும். இதில் வந்து போகிற பேட்டரியோட ஒர்க் ஆகக்கூடியது, கரண்ட்டில் வந்து போகிறேன் கனெக்ட் பண்ணி நீங்கள் சார்ஜ் பண்ணிட்டால் போதும். கையில் வச்சுட்டு எங்கன்னா மொபைல் ஃபோன் மாதிரியே நீங்கள் வந்து போகிறேன் சார்ஜ் பண்ணி பில் பண்ணலாம். 2-inch பிரிண்டரோடு தெர்மல் பிரிண்டரோடு பக்கம் இருக்கும். டெய்லி என்ன சேல்ஸ் பண்ணியிருக்கீங்க, ஐட்டம் வைஸ் சேல்ஸ் என்ன, பில் வைஸ் சேல்ஸ் என்ன, எல்லா ரிப்போர்ட்டையும் அருமையாக எடுத்து பார்த்துக்கலாம். இது ரொம்ப வந்து போகிற எக்ஸலண்ட்டாக இருக்கும். இது வந்து போகிறேன் ஃபாஸ்ட் மூவிங் ப்ராடக்டாக இருக்கும். ஒரு 14,500 வந்து போகிறேன் உங்களுக்கு வந்து போகிறேன் வருஷம் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். எந்த ஒரு சாஃப்ட்வேருக்கும் நீ காசு கொடுத்த ரொம்ப அட்டகாசமான விஷயம். இது பால் பண்ணிக்கலாம் கூட தேவைப்படலாம் சார், பால் பண்ணிக்கலாம். ஆமாம் சார், எல்லாம் பால் பண்ணிக்கு, அதுக்கப்புறம் வந்து போகிற சின்ன சின்ன மளிகை கடை, சின்ன சின்ன ரீட்டைல் ஷாப்பு எல்லாத்துக்கும் வந்து போகிற ஒரு அருமையான மிஷின். அடுத்தது வந்து போகிற வியாபாரிங்க வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா அவங்களே பொருளை தயார் பண்ணி ஒவ்வொரு கடையத்துக்கு போய்ட்டு அவங்களோட வியாபார பொருளை கூப்பிடுவாங்க. அங்கே வந்து போகிறேன் அந்த கடைக்கார வியாபாரிங்கிட்ட வந்து போகிறேன் ஒரு டீலர் மாதிரி இல்லை வந்து சப்ளையர் மாதிரி இவங்க பொருளை கொடுப்பாங்க. கொடுக்கல் வாங்கல் வந்து போகிறேன் ரெக்கார்ட் பண்ணுறோம், நோட்டில் எழுதி வச்சுருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து போகிறேன் இந்த பொருள் வந்து போகிறேன் ரொம்ப அற்புதமான பொருள், ஏன்னா வந்து போகிறேன் அந்த ஒரு கையில் கொண்டு போகலாம், பேக்கில் வச்சு எங்கே வேணால் கொண்டு போகலாம், நீங்கள் வேனில் சரக்கு கொண்டு போய் சப்ளை பண்ணுறீங்க, இந்த எஃப்எம்சிஜி வேன் சேல்ஸு, டிஸ்ட்ரிபியூஷன்ஸு, மில்க் கலெக்ஷன்ஸு, இந்த பால் போய் சப்ளை பண்ணுறது இல்லை பால் கலெக்ஷன் சென்டரில் ஒர்க் பண்ணுறது, இது எல்லாத்தையும் போட்டு உங்களுடைய டீலர் இல்லை கஸ்டமர் அவங்க நேமெல்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து போகிறேன் சேகர், ஒயமரப்பட்டி, அப்புறம் வந்து போகிறேன் வினோத், பெருந்துரை, அப்புறம் வந்து போகிறேன் காசிநாதன், ஊத்துக்குடி, இந்த மாதிரி போட்டு வச்சாச்சுன்னா அந்த நேமில் வந்து போகிறேன் அவங்க எவ்வளோ சரக்கு நீங்கள் போடுறீங்களோ என்டர் பண்ணி அவங்க எவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறாங்களோ அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ வந்து போகிறேன் கஸ்டமரோட அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ணலாம். ஸோ வாடிக்கையாளரோட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் இதுக்கு எந்த ஒரு கம்ப்யூட்டர்லாம் கனெக்ட் பண்ண தேவையில்லை, இதுலேயே வந்து போகிற பார்த்து ஒரு மாதம் முடிஞ்ச பிறகு அவர் எவ்வளோ எப்பப்பெல்லாம் வாங்கியிருக்காரு, எப்பப்பெல்லாம் காசு கொடுத்துருக்காரு, இப்போ எவ்வளோ கொடுக்க வேண்டியது வரைக்கும் இந்த டீட்டெயில்ஸு இதை வந்து போகிற ஒரு லெட்ஜர் மாதிரி மெயின்டைன் பண்ணலாம். இது விவசாயிகளுக்கு ரொம்ப தேவையான பொருள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரகடாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மீடியம் ரேஞ்சில் ஒரு கேன்டீனு, அதுக்கப்புறம் வந்து போகிற ஒரு நடுத்தரமான கடைங்க எதாவது இருந்தாலும் இந்த மிஷின் வந்து போகிறேன் உங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். பட்டன்ஸ்லாம் வந்து போகிறேன் நல்ல எக்ஸலண்ட்டாக இருக்கிறதுனால வந்து போகிறேன் உங்களுக்கு ஈஸியாகவும் வந்து போகிறேன் பில் போட முடியும். ஸோ இந்த மாதிரி வந்து போகிறேன் உங்களுக்கு வந்து போகிறேன் இந்த மிஷின் வந்து போகிறேன் பட்டன்ஸ்லாம் ரொம்ப ரெக்கர்டாக இருக்கும். நீங்கள் எங்கே வேணால் வந்து போகிறோம் வந்து போகிறோம் ப்ராடக்ட் வந்து போகிறேன் ஏற்றி இறக்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து போகிறோம் ஒரு நடுத்தரமான கடை எதுவாக இருந்தாலும் வந்து போகிறோம் இந்த ப்ராடக்ட் வந்து போகிறோம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பில்லிங் மிஷின்ஸ் வந்து போகிறேன் உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு ப்ரைஸில் வந்து போகிறோம் நாங்கள் ஆஃபர் பண்ணி இந்த பொங்கல் டைமாகவும் இந்த ஆஃபராகவும் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இப்போ பார்க்க போகிற ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3000 ப்ராடக்ட் ஸ்டோர் பண்ணிக்கலாம். பேட்டரி பேக்கப்போடு இருக்கும், 3-inch பிரிண்டரோடு இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெயிங் ஸ்கேலை கனெக்ட் பண்ணலாம், இதில் வந்து பார்த்தீங்கன்னா பார்கோட் ஸ்கேனர் கனெக்ட் பண்ணலாம், எடையை வெயிங் மிஷினில் போட்டிங்கன்னா இதுவே எடைக்கு ரேட்டை கால்குலேட் பண்ணிக்கும். டெய்லி சேல்ஸு, அவர்லி சேல்ஸு, வீக்லி சேல்ஸு, மந்த்லி சேல்ஸு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கே நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம். ரொம்ப ஒரு சூப்பர் மார்க்கெட், டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் நிறைய இருக்கக்கூடிய கடை இல்லை உங்களுடைய ஃபெர்டிலைசர் கடை, உரக்கடை, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் ஷாப்ஸு, அப்புறம் விவசாயம் சார்ந்த பொருள் இந்த மாதிரி
எல்லாம் நிறைய வச்சுருக்கீங்கன்னா இது வந்து பார்த்தா 3 இன்ச்சில் இருக்குன்னா கொடுக்கும் போதும் கொஞ்சம் கௌரவமாக இருக்கும், ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு காம்ஃபர்டபிலிட்டி. இதுவும் பேட்டரி பேக்கப்பும் இருக்கும், சாஃப்ட்வேர் வந்து பார்த்தா லைஃப் லாங்காக ஃப்ரீயாக கொடுக்குறோம். இந்த மிஷின் வந்து பார்த்தா பேட்டரியில் இயங்கக்கூடியது, ரொம்ப பெர்ஃபார்மன்ஸாக இருக்கும். ரொம்ப நான் காட்டுற எல்லா மிஷினும் ஏன் காட்டிட்டுருக்குன்னா விவசாயிகளுக்கு ரொம்ப படிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. சாதாரண ஒரு வந்து பார்த்தா ஒரு ஸ்கூல் படிப்பு இருக்கிற விவசாயியாக இருந்தாலும் சரி, பெரிய படிப்பு இருந்தாலும் சரி, ஈஸியாக உங்களுடைய இதுக்கு யூஸ் பண்ணுற மாதிரியும் ரொம்ப கஷ்டப்படாத மெனக்கிற மாதிரியும் இருக்கக்கூடிய பில்லிங் மிஷின்ஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். சரி ஓகே சார், இப்போ மிஷின் வாங்கிட்டோம், அது சர்வீஸில் எப்படி சார்? சார் மிஷின் வாங்கிட்டு இது வரைக்கும் எங்கள் மிஷினுக்கு வந்து சார் சர்வீஸ் பிரச்சனை, ஏன்னா நான் கொடுக்குறேன் அப்புறம் நான் நல்ல தரமான பொருளை கொடுக்குறோம், அதனால் ரிப்பேர் ஆகுறது சர்வீஸ் ப்ராப்ளம் நான் அட்டன் பண்ணலை. இதை மின்னி ஏதாவது வந்துச்சுனாலும் நீங்கள் ஃபோன்லேயே அட்டன் பண்ணிக்கலாம். இப்போ ஏதாவது சர்வீஸ் அப்படின்னாலும் மிஷினை ஓப்பன் பண்ணி ரிப்பேர் பண்ணுற அளவுக்குலாம் எந்த ஒரு காரணத்துக்கும் போகாது. ஃபோனில் டவுட் கேட்டு இந்த மாதிரி வந்து போகிறோம், இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், இந்த மாதிரி வந்து போகிறோம் ஃபார்மேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இது ரொம்ப ரேராக தேவைப்படும். இன்கேஸ் சர்வீஸ் வந்தாலும் நம்மளுடைய ஆஃபீஸ் வந்து போகிறோம் ஈரோடு ஜிஎஸ் ரவுண்டானாவில் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் சென்னையில் நம்மளுக்கு ஒரு கார்ப்பரேட் ஆஃபீஸ் இருக்குது. புறசாவுக்கு டவுட் அண்ட் சிக்னல் சென்ட்ரலுக்கு, அதுக்கப்புறம் வந்து போகிறோம் பெரியமேடு பக்கத்தில் எக்மூர்லேருந்து வரலாம், சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் வரலாம், நடுவில் வந்து போகிறோம் டவுட் அண்ட் சிக்னல் புறசாவத்தில் நம்மளுக்கு ஆஃபீஸ் இருக்குது. ஸோ சென்னை சுற்றி இருக்கக்கூடிய விவசாய நண்பர்கள், பசுமை விவசாயம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் யார் இருந்தாலும் நீங்கள் அங்கே போய் நேரில் பார்த்து எந்த ப்ராடக்ட் வேணுமோ வாங்கிக்கலாம். இல்லை வந்து போனால் நீங்கள் கோயம்புத்தூர் கொங்கு நாடு பெல்ட்டில் இருக்கவங்க, கோயம்புத்தூர் சேலம் திருப்பூர் நாமக்கல் பவானி இந்த மாதிரி சைடு குமரப்பாளையம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாலக்காடு, அதுக்கப்புறம் கேரளா பார்டரில் எங்கே இருந்தீங்கனாலும் நீங்கள் ஈரோட்லேயே நம்மளுடைய ஆஃபீஸில் டைரெக்டாக வந்து இந்த மாடல்ஸை பார்த்து வாங்கிக்கலாம். இந்த பொங்கல் டைமாக வந்து பார்த்தா நாங்கள் என்ன ஆஃபர் கொடுக்குறோம்னா கிறிஸ்மஸ் நியூ இயர் பொங்கல் வரைக்கும் நாங்கள் வந்து பார்த்தோம் 1 மந்த் ஆஃபராகவே நாங்கள் என்ன கொடுத்துட்ருக்கோன்னா, கிட்டத்தட்ட இந்த மிஷின் எதிர ஆர்டர் பண்ணால் உங்கள் டெலிவரி சார்ஜஸ் ஃப்ரீ, பேப்பர் ரோலும் வந்து பார்த்தா ஒரு பேக்கெட் பேப்பர் ரோல் காம்ப்ளிமெண்ட்டாக, கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு வரக்கூடிய பேப்பரோலை முற்றிலுமே நாங்கள் இலவசமாக உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்டாக தரோம். மூன்றாவது வந்து பார்த்தா நீங்கள் வாங்கக்கூடிய அனைத்து பொருளுக்கும் வந்து பார்த்தா 1 இயர் வாரண்டி சப்போர்ட்டோடு கொடுக்குறோம். மிஷின் கிட்ட வாங்கியிருப்பாங்களா ஆல்ரெடி, அவங்களுக்கு கஸ்டமரோட ஃபீட்பேக் எப்படி சார் இருக்குது? சார் எங்கள் கஸ்டமர்லாம் சந்தோஷமாக வாங்கிட்டு இருக்காங்க. எங்களுக்கு எங்கள் இருக்கிற கஸ்டமர் வந்து போகிறேன் 100 வந்து போகிறோம், அது போகிறோம் எங்களுக்கு ரிட்டன் கஸ்டமர் தான் அதிகம். ஏற்கனவே இப்போ தேனியில் ஒரு கஸ்டமர் வாங்கி யூஸ் பண்ணார் ரிலாக்ஸ் பாருன்ட்டு. ஸோ அது போகிறோம் நிறைய வந்து போகிறோம் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்டு ஸ்வீட் ஷாப்ஸ் இதெல்லாம் வாங்கிட்டு மிஷின் அவங்க மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க ரெஃபர் பண்ணுறாங்க. அவங்களே கூட 2-3 கடைகள்லாம் லாபகரமாக, ஏன்னா மிஷின் வாங்கி யூஸ் பண்ண வரும்போது மற்ற கடைகள்லாம் வந்து போகிறேன் சீக்கிரம் க்ளோஸ் பண்ணுற டைமில் வந்து போகிறோம் நம்ம மிஷின் வாங்கி யூஸ் பண்ணும்போது கைராசின்றது காட்டிலும் வந்து போகிறோம் நம்ம மிஷினில் யூஸ் பண்ணும்போது உங்களோட வியாபாரத்தை உங்களால் கண்காணிக்க முடியாது, அந்த வியாபாரம் டெவலப் ஆகி 2வது கடை 3வது கடைலாம் போடுறாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம மிஷினே வந்து போகிறோம் திரும்பி சஜஸ்ட் பண்ணி வாங்கிக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இவ்வளோ நேரம் இன்னைக்கு வீடியோவில் வந்து போகிறேன் ஈரோமார்ட் கம்பெனியோடைய இந்த பில்லிங் மிஷின்ஸு. நம்ம பில்லிங் மிஷின்ஸ் ப்ராடக்ட்டில் வந்து போகிறோம் குவாலிட்டியில் நோ காம்ப்ரமைஸ், அதே போல் வந்து போகிறோம் எக்ஸலண்ட்டான குவாலிட்டியை பெஸ்ட் ப்ரைஸில் கொடுக்குறோம். அதே போல் இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் வந்து போகிறோம் உங்களோட வியாபாரத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்லாம் ஆன்லைனில் ஆர்டர் பண்ண முடியும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து போகிறோம் இந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சு நல்லா வந்து போகிறோம் ஒரு கம்பெனி ப்ராடக்டாக இருந்ததால் தான் உங்களுக்கு என்ன ப்ராடக்ட்னு அவங்க சஜஸ்ட் பண்ண முடியும், உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி ப்ராடக்ட் கொடுக்க முடியும். இப்போ பார்த்துருப்பீங்க இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிரோஜனமாக இருக்கும். நீங்கள் வந்து போகிறேன் ஒரு இதை பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது மிஷின்ஸ் ஆர்டர்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபோன் நம்பர் இருக்கும், கம்பெனி நேம் ஈரோமார்ட், ஃபோன் நம்பர் 9444307037 டிஸ்கிரிப்ஷனுக்கும் தாராளமாக கூப்பிடுங்க. வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு எல்லா மாடலும் அனுப்புகிறேன், நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸை பாருங்கள். உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் எப்போ வேணால் நம்பர் கூப்பிட்டு பேசுங்க. சென்னையிலேருந்து நான் டெலிவரி கொடுப்போம், ஈரோட்லேருந்து டெலிவரி கொடுக்குறோம், இந்தியா ஃபுல்லாக டெலிவரி. நீங்கள் இந்த பொங்கல் டைம் இப்போ முடிகிற டைமுக்குள்ளே வந்து 1 மந்த்துக்குள்ளே நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பிறகு டெலிவரி சார்ஜஸ் கொரியர் சார்ஜஸ் டோட்டலாக ஃப்ரீ பண்ணி கொடுக்குறோம். அதே போல் ஈரோடு சுற்றி இருக்கக்கூடிய, அதுக்கப்புறம் சென்னை சுற்றி இருக்கக்கூடிய இந்த கோயம்புத்தூர் திருப்பூர் சேலம் சென்னை சுற்றி இருக்கக்கூடிய இந்த ஏரியா எல்லாத்துக்குமே வந்து பிறகு ஃப்ரீ டெலிவரி நாங்கள் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம். ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ. அதுக்கு முன்னாடி வந்து பிறகு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் இல்லை வந்து பிறகு தெரிஞ்சவங்க எல்லாமே வந்து பாருங்கள் ஹோட்டல்ஸோ ரெஸ்டாரண்ட்டோ ஃபாஸ்ட் ஃபுட்டோ இல்லை உரக்கடையோ இல்லை ஃபெர்டிலைசர்ஸு, அதுக்கப்புறம் வந்து பிறகு பால் பண்ணை பால் கடை என்ன சின்ன கடை வந்து பெரிய கடை வச்சிருந்து பில்லிங் மிஷின் தேவைன்னு இருந்தாலோ இல்லைன்னா பில்லிங் மிஷின் எதுவும் யூஸ் பண்ணலன்னா கூட இதை அவங்க சஜஸ்ட் பண்ணுங்கள், இந்த வீடியோ அவங்க ஷேர் பண்ணுங்கள். ஒன்ஸ் அகெயின் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. திஸ் இஸ் ராஜ்குமார், கம்பெனி நேம் ஈரோமார்ட், 9444307037.